கடல் போன்று பரவியிருக்கும் கல்வியினை கல்வி கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th to 12th ஸ்டாண்டர்டுக்கான ஃபர்ஸ்ட் மிட்டர்ம் டெஸ்ட்டுடைய டைம் டேபிள் பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிட்டர்ம் டெஸ்ட்க்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கும். அண்ட் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து யூனிட் டெஸ்ட் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் மிட்டர்ம் டெஸ்ட்டை எழுத போகிறாங்க. மோரல்லெஸ் நிறைய டிஸ்ட்ரிக்ட்டில் ஒரே ஒரு எக்ஸாம் யூனிட் டெஸ்ட், ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிட்டர்ம் டெஸ்ட்னு வச்சு முடிச்சிட்ருப்பாங்க. பட் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட் நடத்திட்டு ஒரு காரணத்திற்காக ஃபர்ஸ்ட் மிட்டர்ம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் அத்தாரிட்டிஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் மோர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டர்ம் டெஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வச்சு முடிச்சு விட்டுறாங்க. இது எதற்கு வைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு குவார்டர்லி எக்ஸாமினேஷன் வந்து 27th அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23rd, இந்த ரெண்டு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு கிளாஸஸ்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தட் அந்த ஸ்டூடெண்ட்ஸை குவார்டர்லி எக்ஸாமுக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக 6th to 12th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் வச்சிருக்காங்க. லைக் வந்து சென்னை அண்ட் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து 6th to 12th வச்சிருக்காங்க. அண்ட் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து 9th to 12th வச்சிருக்காங்க. மோர்ஆர்லெஸ் 10th, 11th and 12th கண்டிப்பாக இருக்கும். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த மூணு கிளாஸஸ்க்கு கண்டிப்பாக வந்து மிட்டம் டெஸ்ட் இருக்கும். ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸுடைய மிட்டம் டெஸ்ட் டைம் டேபிளாக நம்மக்கிட்ட இருக்குது, அண்ட் யார் யாரெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிட்டம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண சொல்லி சிஓஸ் வந்து ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அண்ட் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த சைட் தான் வரும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஒரு சின்ன ஆர்டிக்கல், ஒரு சின்னதாக இருக்கும், ஒன்றுமே இல்லை, ஈஸியாக படித்து பாருங்கள். என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தற்போது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களால் அழகு தேர்வு மற்றும் மாதாந்திர தேர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அழகு தேர்வு மாதாந்திர தேர்வு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று தான். மந்த்லி டெஸ்ட், ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட், ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் எல்லாமே நம்ம வைக்கிற நேம் தான். இப்போ ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட் தான் நேம் வச்சு கொஸ்டின் பேப்பர்லேயுமே வந்து யூனிட் டெஸ்ட் 1 தான் போட்டிருந்தாங்க. பட் அவங்களுக்கு சிலபஸ் வந்து ஒரு யூனிட்லேருந்து எடுக்கல, யூனிட் டெஸ்ட் 1 அப்படின்னு பேரை மட்டும் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு எவ்வளோ சிலபஸ் எடுக்கணுமோ அவ்வளோ சிலபஸ் எடுத்திருந்தாங்க. ஒரு 2 யூனிட் கம்மியாக எடுத்திருந்தாங்க, அவ்வளோ ஜஸ்ட் சிம்பிளாக வந்து அவங்க எக்ஸாம்ஸ் வச்சுருந்தாங்க. பட் இப்போவுமே இன்னொரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சிஓ ப்ரொசீடிங்ஸ் கொடுத்து டைம் டேபிள் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காரு ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வேறு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, 2022-23 கல்வியாண்டு கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி தொடங்கப்பட்டது. 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஜூன் 13ல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு, அதுதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜூன் 20ஆம் தேதி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறக்கப்பட்டது. பிறகு ஜூன் 27ஆம் தேதி 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகளும் திறக்கப்பட்டது. 2022-23 கல்வியாண்டிற்கான நாள்காட்டி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கல்வியாண்டு நாள்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு அகாடமிக் கேலண்டரை வந்து பள்ளிக்கல்வித்துறை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், அதன்படி செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு தொடங்கவிருக்கிறது. 11th and 12th வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிட்டம் டெஸ்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து குவார்டர்லி டெஸ்ட் தான், எல்லாருமே காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நமக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு ஒரே கொஷின் பேப்பர் வந்து, அது நாட் ப்ரைவேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேறுபாடுமே இல்லாமல் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து எழுதுவாங்க. ஸ்டேட் போர்ட் ஃபாலோ பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அதை வந்து ரைட் பண்ணுவாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11th and 12th 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 26ஆம் தேதி செப்டம்பர் 26ஆம் தேதி 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு தொடங்க இருக்கிறதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. எனவே மாணவர்களை தயார்படுத்தும் விதமாக ஜூலை மாத இறுதியில் அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அழகு தேர்வு மற்றும் மாதாந்திர தேர்வு நடத்தப்படுவது வழக்கமானது. இது வந்து காலங்காலமாக இப்படி தான் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் செப்டம்பர் மாதம் நடக்கவிருக்கும் காலாண்டு தேர்விற்கான வினாத்தாள்கள் பள்ளிக்கல்வித்துறை மூலம் வழங்கப்படும். தெளிவாக பாருங்கள், பள்ளிக்கல்வித்துறை மூலம் வழங்கப்படும். ஆனால் அழகு தேர்வு மற்றும் மாதாந்திர தேர்வு வினாத்தாள்கள் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களால் குறிப்பிடப்படும் ஆசிரியர்களால் தயாரிக்கப்பட்டு பிறகு அவர் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கூறும் தேதிகளில் தேர்வுகள் நடத்தப்படுவது வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட், தனியார் பள்ளிகளை பொறுத்தவரையில் ஒரு சில தனியார் பள்ளிகள் இந்த கால அட்டவணை பின்பற்றி தேர்வுகள் நடத்தப்படுகின்றது. பெரும்பாலான, அது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, பெருமானர் அப்படின்னு சொல்லிட்டு, பெரும்பாலான தனியார் பள்ளிகள் தங்களுக்கு என்று ஒரு கால அட்டவணையை தயார் செய்து மாணவர்களுக்கு தேர்வு நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். பட் இதுதான் வந்து உண்மையான விஷயமே. நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து அவங்க ஆல்ரெடி யூனிட் டெஸ்ட்டும் வச்சுட்டாங்க, ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டும் வச்சுட்டாங்க, ரெண்டுமே வந்து எக்ஸாம்ஸ்லாம் வச்சுட்டாங்க. பட் இவங்க சொல்லக்கூடிய அந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது ரூல்ஸ் கிடையாது. பட் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுமே கண்டிப்பாக இதை வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்க்குலர், விச் மீன்ஸ் அந்த ப்ரொசீடிங்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுமே கண்டக்ட் பண்ணியிருக்கோம். பட் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும், நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்கக்கூடிய இதையே கூட பாருங்களேன். இங்கே பாருங்கள் ஐட்டம் நெட்
ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ பெருசாக லோட் ஆகலை, இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தான் இருக்கும், ஓகேங்களா? நமக்கு வந்து தனியார் பள்ளிகள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூனிடெஸ்க்கான டைம் டேபிள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அப்படியே நீங்கள் இந்த ஆர்டிக்கலாக படித்து முடிச்சுட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இதுவரை நமக்கு கிடைத்த மாதாந்திர தேர்வு கால அட்டவணை மற்றும் பாடத்திட்டங்களை கீழே பதிவிட்டுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே ராணிப்பேட்டை இருக்குது, கூடலூர், அது மிச்ச மிச்சம் நமக்கு வந்து கடலூர், தேனி, தூத்துக்குடி, சென்னை, செங்கல்பட்டு, மதுரை, திருவண்ணாமலை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவள்ளூர், நெக்ஸ்ட் கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, திருப்பத்தூர், நீலகிரி, இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே நமக்கு வந்து மிட் டர்ம் டெஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான டைம் டேபிள் தான் இதெல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டுடைய மந்த்லி டெஸ்ட் டைம் டேபிள் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு லோட் ஆகும், இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் ரொம்ப ஸ்லோவாக லோட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லோட் ஆகிடுச்சு. இதில் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டான டைம் டேபிள் இருக்கும். ஜஸ்ட் இந்த டவுன்லோட் பட்டன் இப்போ வந்து எனக்கு இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கிறதுனால வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பட்டன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சிம்பிள் தான், நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதே சேம் தான் நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே. மேபி உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கூட எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்ஸ், அதாவது நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் வேணால் இருக்கலாம், 6th to 12th எந்த ஸ்டாண்டர்ட் வேணால் இருங்க, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் உடைய கொஷின் பேப்பர்ஸை கண்டிப்பாக வந்து ஸ்கேன் பண்ணி 9385336929 அப்படின்னு சொல்லக்கூடிய கல்விக்கடலோட வாட்ஸ்அப் நம்பருக்கு, அப்படி இல்லை அப்படின்னா kalvikadal.in@gmail.com அப்படின்னு சொல்லக்கூடிய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி வைங்க. நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கிறது மூலிமா மற்ற டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை மாடலாக எடுத்து படிக்கிறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக கன்சிடர் பண்ணி படிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தென் மறக்காமல் சென்ட் பண்ணி வச்சுருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர்ஸை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டெலிகிராம் ஓப்பன் பண்ணி கல்விக்கடல் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.